ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் தேவலு யுவான் பிளாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஏர்ஃபால் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, இனிமேல் நமக்கு அந்த ப்ராப்ளம் வராமல் இருக்க நம்ம என்ன ஆயில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஏரல் செய்ய தேவையான பொருட்கள் பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1/2 kg தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அப்புறம் 2 pieces ஆஃப் கற்றாழை எடுத்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வெந்தயம் எடுத்து அதை 4 tablespoons எடுத்து இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பவுடர் மாதிரி அரைக்கக்கூடாது, இந்த மாதிரி துளி துளியாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதே மாதிரி 4 tablespoons கருஞ்சீரகம், அதே மாதிரி துளி துளியாக அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் கசலாங்கண்ணி பவுடர், இது வந்து நாட்டு மருந்து கடைகளில் கேட்டால் நமக்கு கிடைக்கும். இது வந்து 4 tablespoons எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் காட்டு நெல்லிக்காய், அது இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் மருதாணி கருவேப்பிலை, இதை வந்து நம்ம முன்னாடியே வந்து காய வச்சு வெயிலில் காய வச்சு இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் அந்த மருதாணி கருவேப்பிலை நெல்லிக்காய் அது எல்லாத்தையும் இதே மாதிரி துரி துரியாக அரைச்சி நம்ம எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி இந்த கற்றாழையை அதில் போட்டு நமக்கு இந்த மாதிரி கொதிக்க வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம துரி துரியாக அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா, அந்த நெல்லிக்காவை இதில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி அது நல்லா கொதிக்கணும். அப்போ நம்ம ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டணும், ஏன்னா அது அடியில் போய் ஸ்டோர் ஆகி நமக்கு தீஞ்சிடக்கூடாது. அதனால் நமக்கு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி ஒரு 10 minutes நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச வெந்தய பவுடர் சேர்த்துக்கலாம். நல்லா அதையும் கிளறி விட்டுகிட்டே இருங்க. இப்போ நம்ம துளி துளியாக அரைச்சி வச்ச கருஞ்சீரகத்தை சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கிளறி விடுங்க. கருஞ்சீரகம் நம்ம எதுக்கு போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலையில் வர வெள்ளை முடியெலாம் நமக்கு வரவே வராது, அதனால நம்ம கருஞ்சீரகம் எப்பயுமே சேர்த்துக்கணும். இந்த எண்ணெயை பார்த்துக்கோங்க, நல்லா வந்து பிளாக் கலரில் அடிச்சு பாருங்கள். அதே மாதிரி நம்ம கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். இப்போ மருதாணி போட்டுக்கோங்க. மருதாணி போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சா அதே மாதிரி அந்த கருவேப்பிலையை நம்ம சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம போட்டிருக்க இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நல்லா கொதிக்கணும். நல்லா ஒரு 10 minutes இந்த மாதிரி கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து வச்ச கசலாங்கண்ணி பவுடரையும் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பவுடர் ஃபார்மில் போடுறதுனால இதை நம்ம கடைசியாக தான் போடணும். உங்ககிட்ட மருதாணி அதெல்லாம் இல்லைன்னா கூட நீங்கள் கடைகளில் வாங்கிக்கலாம், மருதாணி பவுடர் கேட்டால் கிடைக்கும். நல்லா கிளறி விடணும். ஒரு 10 minutes நல்லா இது கொதிக்கணும். அந்த எண்ணெய் கலர் பார்த்தீங்கன்னா நல்லா பிளாக் கலரில் மாறி இருக்கு. இப்போ இந்த எண்ணெய் நல்லாவே கொதிச்சிருச்சு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இந்த மாதிரி நம்ம ஒரு ஒயிட் துணி எடுத்து அதில் நம்ம இந்த எண்ணெயை வடிகட்டணும்.
எண்ணெயை நல்லா இந்த மாதிரி வடிகட்டிடுங்க. அப்புறம் இந்த துப்பிலாம் வேஸ்ட்டாக போகுதே நம்ம ஃபீல் பண்ண தேவையில்ல. நீங்கள் தலைக்கு குளிக்கும் போது இந்த துப்பியை வந்து நம்ம தலையில் தேய்ச்சிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு போய் குளிக்கலாம். இப்போ நமக்கு நம்ம ஹேர் ஆயில் ரெடி ஆகிடுச்சு. வீட்டிலேயே எவ்வளோ அழகாக சுலபமாக இந்த நம்ம இந்த ஹேர் ஆயில் செய்யலான்றதை பார்த்தோம். இந்த மாதிரி ஒரு பாட்டிலை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்ம எவ்வளோ நாள் வேணால் இந்த ஆயிலை யூஸ் பண்ணலாம். 1 மந்த் 2 மந்த் கூட இந்த ஆயில் நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த மாதிரி மோர் வீடியோஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.